வெல்கம் டு குண்டக்கா சமையல். ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி ஒன்றுக்காக தேங்காய் சுட போகிறோம். எப்படி சுடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சுடுறதுக்காக பாருங்கள், நான் ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஃபுல்லாக வந்து நாரை எடுத்துகிட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூணு கண் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு ஒன்றில் மட்டும் ஓட்டை போட்டு தேங்காய் தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கோன் வந்து செஞ்சுக்கிட்டேன் பேப்பரில். ஈஸியாக அதில் போட்டோம்னா இந்த ஹோல்ஸில் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இதில் சேர்த்துறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, எள் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வெல்லம் வேணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை அரிசி சேர்த்துக்கலானாலும் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கல்ல வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த நாலு ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எள்ளு போடுறேன், கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அடுத்து பாருங்கள் அவல் சேர்த்திக்கலாம், கொஞ்சம் நாட்டு சக்கரை, பாசிப்பருப்பு கொஞ்சம். இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி போட்டு இது வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அப்பப்போ இடையில் வந்து கொஞ்சம் இந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் போட்டு வந்து சேர்த்துக்கலாம். பேப்பரில் எனக்கு கொஞ்சம் நல்லா வரலிங்க, ஸோ அதனால் வந்துட்டு நான் பாருங்கள் இந்த ஆலி வந்து மாற்றிக்கிட்டேன். ஆளி எங்கிட்ட வீட்டில் இருந்தது, அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு வந்து பணியார கம்பி வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி உள்ளே வந்து அனுப்பிச்சிடலாம். இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த தண்ணியோடு சேர்ந்து வெந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே போட்டு நம்ம பாருங்கள் எப்படி ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கோல் வந்து இதில் வந்து சொருகிடலாம். கோல் வந்து இதில் சருகிட்டு மஞ்சள் வந்து ஃபுல்லாக பூசிக்கலாம் தேங்காய் மேலே, குங்குமம் வச்சுக்கலாம். தேங்காய் சுட தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. குச்சியில் எல்லாம் சருவி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தீ மூட்டிக்கலாம். நான் பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் வச்சு நெருப்பு வச்சு சுடுறேன் தேங்காய். இந்த மாதிரி சுடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் வந்துட்டு நான் வெளியில் வச்சே வந்து சுட்டு காமிக்கிறேன். நல்லா வந்துட்டு திருப்பி திருப்பி தேங்காய் வந்து நெருப்பில் வந்து காமிச்சு சுட்டுக்கணும். தேங்காய் வந்து வெடிக்கணும், அந்தளவுக்கு வந்து தேங்காய் வந்து சுடணும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் சுட்டு முடித்தாச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு தேங்காய். இப்போ வந்துட்டு நம்ம நெருப்பிலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நான் பக்கத்துலேயே வந்து காளியம்மன் கோவில் இருக்குது, ஸோ அங்கேயே வச்சு சாமி கும்பிட போகிறேன். நீங்கள் வீட்டில் வச்சும் கும்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தட்டி எடுத்துப்போம், ஓடெல்லாமும் வந்து தட்டி எடுத்துருவோம். எடுத்துட்டு அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. வாசனையே கம கமக்குது. மிஸ்ஸா காட்டுங்களா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய்.